بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற மார்க் அறிஞர்களே, நமது ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, காலத்தின் அவசியம் கருத்தில் கொள்ளப்பட்டு இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற நன்னோக்கத்தோடு இங்கே இந்த சிறப்புமிகு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எதை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் இப்போது தரப்பட்டிருக்கிறது, எந்த காரணத்திற்காக இங்கே பேசுபொருளாக இந்த தலையங்கம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கனியுள்ள மரம்தான் கல்லடி படும் என்பார்கள். எந்த மரத்தில் கனிகள் பார்ப்பதற்கு நன்றாகவும் பழுத்தும் பிறருடைய கண்களை ஈர்க்கிற விதத்திலும் இருக்கிறதோ அந்த மரங்களை நோக்கி கற்கள் என்பது எரியப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது காண்போரை கவருகிற விதத்தில், பார்ப்போரை ஈர்க்கிற விதத்தில் கனிகள் பலவைகளை உள்ளடக்கியிருக்கிற ஒரு மரம் என்று சொல்ல முடியாது, அது ஒரு மாபெரும் தோப்பு என்று சொல்ல வேண்டும். இப்படி பூத்து குலுங்கக்கூடிய கனிகளை கொண்டிருக்கிற தோப்புகளை காவிக்கண்களும் பாவிக்கண்களும் சும்மா விடுமா? பல்வேறு விதமான தொல்லைகளையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு விதமான ஆள்தூக்கி சட்டங்கள் புதிது புதிதாக போடப்பட்டு அதன் மூலம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதையெல்லாம் காயப்படுத்துகிற விதத்தில், கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கின்ற விதத்தில் வட மாநிலங்களில் ஆங்காங்கே இஸ்லாம் இளைஞர்கள் பிடிக்கப்பட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஹனுமான் சொல்லு என்று மததுவேச வார்த்தைகள் திணிக்கப்பட்டு சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எதிர்க்கப்படுகிறது? இவ்வளவு எதிர்க்கப்பட்டும் ஏன் இவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டுத்தர மறுக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இந்த சமுதாய மக்களிடத்தில் இருந்து கொண்டிருப்பதை கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாமிய மக்களிடத்திலே இருக்கிற மாபெரும் சொத்தான இந்த ஈமான் என்கிற இறை நம்பிக்கையை பறைசாற்றுகிற விதத்தில் இந்த பொதுக்கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு திரண்டிருக்கிற பொதுமக்களே, ஆங்காங்கே கடைகளில் நின்று கொண்டு இந்த கருத்துக்களை செவிமடித்துக் கொண்டிருக்கிற என் அருமை உடன்பிறப்புகளே, நீங்கள் எல்லோரும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சுமார் 3000 மதங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் பெரும்பான்மையான மக்கள் மதங்களை பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பல இடங்களில் மதங்களே வேண்டாம், கடவுளே வேண்டாம் என்கிற கொள்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மதங்கள் எல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறதோ அந்த மதங்கள் மனிதர்களை பற்றி பேசுவதில்லை. எந்த இசங்கள் எந்த கொள்கைகள் மனிதர்களை பற்றி பேசுகிறதோ அவைகள் கடவுளர்களை பற்றி பேசுவதில்லை. அறிவையும் ஆன்மீகத்தையும் மனிதர்களையும் கடவுளரையும் ஒருங்கே பேசுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதனால் தான்
இவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டும் இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டும் சொல்லனா துயரங்களை தாங்கிக் கொண்டும் இந்த மார்க்கம் இன்றும் ஆலமரம் போல் அதனுடைய விருட்சத்தை தாங்கி அதனுடைய நிழல்களை இந்த உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், மனிதர்களை பேற்றுகிற பேசுகிற மனிதர்களை பற்றி பேசுகிற மதங்கள் கடவுளை பற்றியோ, கடவுளர்களை பற்றி பேசுகிற மதங்கள் மனிதர்களை பற்றியோ பேசப்படாத ஒரு யதார்த்தத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன், எந்த மதங்களெல்லாம் கடவுளர்களை மையப்படுத்தியதோ ஆன்மீகத்தை மையப்படுத்தியதோ அந்த மதங்களில் பெரும்பான்மையான மதங்கள் அல்லது எல்லா மதங்களுமே பெரும்பாலும் மனிதர்களை மனிதர்களுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. வர்ணத்தின் பெயரால் மனிதர்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டு பண்ணியிருக்கிறது. நீ மேம்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் தீண்டத்தகாதவன், இவன் பட்டால் பாவம், இவன் தொட்டால் தீட்டு, இவன் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்பது போன்ற கொள்கைகளை சொல்லி மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அல்லது எந்த இசைகள் எல்லாம் எந்த கொள்கைகள் எல்லாம் வெறுமனே மனித உரிமைகளை பற்றி மட்டும் பேசுகிறதோ மனிதர்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறதோ அவைகள் கடவுளர்களை பற்றி பேசுவதில்லை. இப்போ வானம் எப்படி வந்தது, பூமி எப்படி வந்தது, மலைகள் எப்படி வந்தது, மரங்கள் எப்படி வந்தது, நீர் எப்படி வந்தது, நிலம் எப்படி வந்தது, நிழல் எப்படி வந்தது, நெருப்பு எப்படி வந்தது, விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் படைத்தது யார் என்கிற அறிவுபூர்வமான ஆரோக்கியமான கேள்விகள் கேட்கும் போதெல்லாம் அவைகளெல்லாம் இயற்கையின் உருவாக்கம் என்கிற ஒரே பதிலில் முடித்து விடுகிறார்கள். இயற்கை என்றால் என்ன, உயிரினங்களின் இனப்பெருக்கத்திற்கு இயற்கை என்கிற பெயர் சொல்லப்படுகிறது என்றால் இன்றைக்கு வரைக்கும் உயிரினங்கள் இனப்பெருக்கத்தை செய்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் வானங்கள் படைக்கப்பட்டது, ஏன் அந்த படைப்புகள் நிப்பாட்டப்பட்டு விட்டது, மலைகளின் படைப்புகள் ஏன் முடிவடைந்து விட்டது, இயற்கை இயற்கை என்று எதையெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களோ அதில் பிரதானமான அம்சங்களாக இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் படைக்கப்பட்ட நாள் முதல் அப்படியே இருக்கிறதா அல்லது நாளுக்கு நாள் அதனுடைய எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டும் குறைந்து கொண்டும் இருக்கிறதா. இயற்கை இயற்கை என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்ற அனைத்தினுடைய உதிப்பும் அனைத்தினுடைய இருப்பும் அல்லது அனைத்தினுடைய மறைவும் ஒரே கோலி அது சீராக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவ்வப்போது சில மாற்றங்கள் நிகழ்கிறதே அதற்கு பதில் இருக்கிறதா என்று எந்த கேள்வி கேட்டாலும் இந்த பகுத்தறிவுவாதிகளிடத்திலே பதில் இருப்பதில்லை. அதே நேரத்தில் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய மதங்களை பொறுத்தவரைக்கும் கடவுளர்களை பற்றி மட்டுமே பேசுகிற மதங்களை பொறுத்தவரைக்கும் அவர்களிடத்தில் மனித உரிமைகளை பற்றி பேசினால், குடும்பவியலை பற்றி பேசினால், ஆன்மீகம் சொல்லுகிற அரசியலை பற்றி பேசினால், ஆன்மீகம் நிர்ணயித்து வைத்திருக்கிற பொருளிகளை பற்றி பேசினால், ஆன்மீகம் உங்களுக்கு வகுத்து வைத்திருக்கிற உலக சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டால், உலகத்திலே மக்கள் எல்லாம் சாந்தியோடு சமாதானத்தோடு அமைதியோடு பயணிப்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உங்களிடத்திலே ஏதேனும் நுணுக்கங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் பதில் இல்லை. ஆனால் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் வந்து பாருங்கள், இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை கொஞ்சம் விமர்சன கண் கொண்டாவது படித்து பாருங்கள், நான் அடுக்கிய அத்துணை கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது. கடவுளை பற்றி பேசுகிறது, வானங்களில் பூமியின் படைப்பு எப்படி என்று பேசுகிறது, விண்ணிலே இருக்கிற சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் நட்சத்திரங்களாகட்டும் இவைகளுடைய உருவாக்கம் எப்படி என்று பேசுகிறது, இவைகளுடைய இறுதி முடிவு எப்படி ஆக போகிறது என்றும் சொல்லுகிறது, பூமியிலே இருக்கிற நிலங்கள் எப்படி, நீர்வளம் எப்படி, மனித வளம் எப்படி, உயிரினம் எப்படி, விலங்கினம் எப்படி, தாவரவியல் எப்படி, மைக்ரோ பயாலஜி என்று நாம் சொல்லுகிறோம், எப்படிப்பட்ட நுண்ணுயிரியலை பற்றி கூட இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. இப்படி அறிவுபூர்வமாக மனிதருக்கு எழக்கூடிய கேள்விகள், ஆன்மீகத்தினுடைய தேடல்களுக்குண்டான விடைகள், உலக சகோதரத்துவத்திற்கு உலக சமாதானத்திற்குண்டான அந்த கட்டுப்பாடுகள் அத்துணையும் இந்த மார்க்கத்தில் இருக்க போய் நாளாந்தம் இந்த மார்க்கத்திலே இணையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உள்ளூர் சந்து முதல் உலக சந்தை வரை எதிர்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்தாலும், உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் இந்த மார்க்கம் கடுமையான முறையிலே எதிர்க்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு இந்த மார்க்கத்தை சார்ந்திருப்பவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள். மனிதர்களை பற்றி பேசுகிற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இசங்கள், கடவுளை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றியோ மரணத்திற்கு முன்புள்ள மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியோ அது பேசுவதில்லை. ஆனால் கடவுளர்களை பற்றி மட்டும் பேசுகிற பூர்வ ஜென்ம பூமியை பற்றி மட்டுமே பேசுகிற எந்த மதங்களும் மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இணக்கத்தோடு எப்படி வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தை எப்படி பேண வேண்டும் என்பது போன்ற வினாக்களுக்கு விடைகள் வைத்திருப்பதில்லை. இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒருங்கே போதிக்கக்கூடிய தர்க்க ரீதியாக எழக்கூடிய எத்தனை கேள்விகளாக இருந்தாலும் அதற்கு சரமாரியான பதில்களை வைத்திருக்கக்கூடிய
ஆய்வு கண்ணோட்டத்தோடு, அறிவு கண்ணோட்டத்தோடு, விமர்சன கண்ணோட்டத்தோடு, விளக்கம் கேட்கலாம் என்கிற கண்ணோட்டத்தோடு, இதை எதிர்க்கும் கண்ணோட்டத்தோடு அணுகிய எல்லோரையும் இந்த மார்க்கம் தன் பக்கம் ஈர்த்து கொண்டதாகத்தான் வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சமீபத்திய மிகப்பெரிய உதாரணம், நான் பெரும்பாலும் பேசுகிற கூட்டங்களிலெல்லாம் இதை குறிப்பிடுவது, நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன். பெரியாருக்கு தாசனாகத்தான் இருப்பேன், பெரியாருக்கு தாசனாகத்தான் இறப்பேன் என்கிற கொள்கையை கொண்டு செல்லுகிற இடங்களிலெல்லாம் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டால், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்றெல்லாம் சிங்கம் போல் கர்ஜித்த அவர் ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தையும் விமர்சனக்கண் கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறார். இதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். சுமார் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் எடுத்த பெருமுயற்சியின் விளைவு அவருடைய இறுதி காலம் இஸ்லாத்திலே இருந்தது. இஸ்லாத்திலே இருந்ததோடு மாத்திரமல்லாமல் தர்க்க ரீதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக விளங்கினார். இஸ்லாமிய பெருங்கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் அவருடைய சொற்பொழிவு அந்த அரங்கை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய இறுதி காலத்தை அமைத்து கொண்டார். இப்படியெல்லாம் ஒரு உண்மையான கொள்கையில் இந்த முஸ்லிம்கள் இருப்பதனால், இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு கொள்கையில் இவர்கள் இருப்பதனால், இந்த உலகத்தில் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், அவர்கள் அதை இன்முகத்தோடு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நெருமை சகோதரர்களே, இதே இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு சமுதாயம், இந்திய நாட்டை உருவாக்குவதில் பெரும் பங்கு கொண்ட ஒரு சமுதாயம், ஆளுக்காலு சிறு சிறு மன்னர்களாய், குறுநில மன்னர்களாய் நிலங்களை பங்கு போட்டு, தேசங்களை பிரித்து, இது எனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம் என்று குறுநில மன்னர்களாய் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்தியாவை அகண்ட பாரதமாக ஆக்கி, இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய விதத்தில் உலக வரைபடத்தில் இந்தியாவிற்கென்று ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி கொடுத்தது முஸ்லிம்கள். இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்தும் கூட, இப்படிப்பட்ட மிக சிறப்பான சரித்திரத்தை உருவாக்கியவர்களாக அவர்கள் இருந்தும் கூட, இந்த நாட்டின் இரண்டாந்தர குடிமக்களை விட மோசமான முறையில் நடத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய சலுகைகளை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். சொற்பமான வருமானம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்கிற அடிப்படையில் வெளிநாட்டிற்கு சென்று வெந்த பூமியில் நொந்து வாழ்கிறார்கள். இதே நாட்டில் ஒவ்வொரு பிளாட்ஃபாரத்திலும் சாதாரண சின்ன சின்ன கடைகளை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், இதே வட சென்னை மாவட்டத்திலே எத்தனையோ இடங்களில் காயாங்கடை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீங்கள் பார்ப்பீர்கள், ஐஸ் புரூட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்ப்பீர்கள், ஆங்காங்கே வாசல்களில், தெருக்களில், தெருவோரங்களில் சின்ன சின்ன கடைகளை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை பார்ப்பீர்கள். காலையில் இருந்து இரவு வரை உழைப்பான், அந்த உழைப்பிற்கு பலனாய், அந்த உழைப்பிற்கு பகரமாய் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைத்தால் போதும், ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிடைத்தால் போதும் என்கிற அடிப்படையில் வாரத்தில் ஒரு நாள் கூட முழுமையான விடுமுறை எடுக்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்களை நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். ஏன் அவர்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டும், ஏன் இப்படி அவர்கள் சிரமப்பட வேண்டும், பெரும் கொண்ட காசை முதலீடாக போட்டும் அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் மிக சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் இன்முகத்தோடு இந்த உழைப்பை நம்பி ஏன் அவர்கள் வாழ வேண்டும், ஏன் அடுத்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது? என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்தியா முழுவதும் காவல் நிலையங்கள் இயங்குகிறது, இந்தியா முழுவதும் நீதிமன்றங்கள் இயங்குகிறது, பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்குகளில் முஸ்லிம்கள் எத்தனை பேர், கொலை குற்றங்களை செய்திருக்கவர்களில் முஸ்லிம்கள் எத்தனை பேர், ரவுடித்தனம் செய்திருப்பவர்களில் முஸ்லிம்கள் எத்தனை பேர், குடித்து கும்மாளம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகளில் மாட்டப்பட்டவர்களில் முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று நீங்கள் எதை செய்து பார்த்தாலும் குற்றஞ்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களில் மிக மிக குறைவான சதவிகிதத்தினர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருப்பார்கள். அவர்கள் கூட யார் என்று பார்த்தால் இது போன்ற கூட்டங்களில் பங்கெடுக்காதவர்கள், பள்ளிவாசலில் சென்று 5 நேரம் தொழாதவர்கள், மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகளில் செவிமடுக்காதவர்கள், இப்படி தங்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொற்பார்ப்ப எண்ணிக்கையில் தான் இப்படிப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் யாரெல்லாம் தன்னுடைய ரப்பாகிய, தன்னுடைய இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, யாரெல்லாம் இறை தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை பேணி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ, அப்படிப்பட்டவர்கள் ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு புகை பிடிக்கக்கூடியவனை ஒரு முஸ்லிம் சமுதாயம் கண்டால் அவனுக்கு சமூக அங்கீகாரத்தை ரத்து செய்துவிடும். சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் சென்றால் அவனை சமுதாயம் ஏறெடுத்தும் பார்க்காது.
நாட்டிலே இந்த சமுதாயத்திலே ஒரு பொது வாழ்க்கையில் பயணிக்க வேண்டுமானாலும் ஒரு முஸ்லிமுக்குரிய தகுதிகளை இந்த சமுதாயம் நிர்ணயித்திருக்கிறது. அவன் தரங்கெட்ட செயல்களில் ஈடுபடுகிறானா அவனை சமூக அமைப்புகளில் அங்கம் வகிக்க விட மாட்டார்கள் சமுதாயத்தினுடைய தொண்டர்கள். இப்படி ஒழுக்கத்திற்கு இலக்கணமாய், இப்படி தனி மனித வாழ்வின் ஒழுக்கத்திற்கு இலக்கியமாய் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் சொற்ப வருமானங்களுக்காக இளம் தாடி மீசையோடு விமானம் ஏறி அவன் நரைவிழுந்து திரைவிழுந்து பொறை விழுந்த கண்களுக்கு பிறகுதான் நாட்டிற்கே அவன் திரும்பி வரக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? திருமணமான புதிதில் ஒரு மாதம் விடுமுறையிலே இருப்பான், 20 தினங்கள் விடுமுறையில் இருப்பான். எந்த பருவத்தில் எந்த காலத்தில் இளம் மனைவியோடு அவன் இந்த நாட்டிலே தன்னுடைய வீட்டிலே சொகுசாக இருக்க வேண்டுமோ அந்த இளமையை தியாகம் செய்துவிட்டு இந்த வாலிபத்தின் உணர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு ஹலாலான முறையில் அனுமதிக்கப்பட்ட முறையில் சொற்ப வருமானம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று வெளிநாடுகளுக்கு விமானம் ஏறுகிறானே, அவனுடைய கஷ்டமான வாழ்க்கைகள் உங்களுக்கு தெரியுமா? ஏன் இதை அவன் அப்படி செய்ய வேண்டும்? ஏன் இப்படி அவன் செய்ய வேண்டும்? இந்த நாட்டிலே டாஸ்மாக் கடைகள் எத்தனையோ இயங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்கள், அந்த டாஸ்மாகிலே வேலை செய்யக்கூடியவர்களாக கூட பெரும்பாலும் இந்த முஸ்லீம்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நாட்டிலே எத்தனையோ சினிமா தியேட்டர்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சினிமா தியேட்டர்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக கூட பெரும்பாலும் நீங்கள் முஸ்லீம்களை பார்க்க மாட்டீர்கள். இந்த முஸ்லீம்களால் யாருக்கு தொல்லை? இந்த முஸ்லீம்களால் யாருக்கு பிரச்சனை? அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, அவனுடைய மனவரை முதல் பிணவரை வரை ஏனைய இன சமுதாயத்திற்கு, ஏனைய சமூக மக்களுக்கு எந்த சின்ன தொல்லைகளையும் தராமல், இவனால் பிறருக்கு எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாமல் சாந்தியாக சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த முஸ்லீம்கள் இருக்கிறார்களே. எதனால் என்றால், இவனுக்குண்டான ஒழுக்கத்தை நிர்ணயித்தது, இவனுடைய வாழ்க்கை பயணத்தை செப்பனிட்டது, இவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நிர்ணய சட்டத்தை கொண்டு வந்தது. இவனை போன்று மலங்களை சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் அல்ல, மலங்களையும் பலகீனங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் எந்த சட்டத்தை வகுத்தாலும் அந்த சட்டத்திலே ஓட்டைகள் இருக்கும், அந்த சட்டத்திலே உடசைகள் இருக்கும், அந்த சட்டத்திலே உரசல்கள் இருக்கும். அது ஒரு காலத்திற்கு பொருந்தும், மறுகாலத்திற்கு பொருந்தாது. ஆனால் எந்த சட்டம் இறைவனால் வகுக்கப்பட்டதோ, எந்த சட்டம் இறைவனால் அருளப்பட்டதோ, எந்த சட்டம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு நிர்ணயமாக தரப்பட்டதோ, அந்த சட்டம் முக்காலத்திற்கும் பொருந்தும். அந்த சட்டம் மனிதர்களை வழிபடுத்தும், அந்த சட்டம் மனிதர்களை நெறிப்படுத்தும், அந்த சட்டம் மனிதர்களை சீர்படுத்தும் என்பதனால் தான் இன்னொரு இன மக்களுக்கு, ஏனைய சமூக மக்களுக்கு எந்த தொல்லைகளையும் எந்த துயரங்களையும் தராமல் தன்னளவில் ஒழுக்கத்தோடு, தன்னளவில் கட்டுப்பாட்டோடு, தன்னளவில் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம். அதனாலதான் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் இன்முகத்தோடு இயங்கிக் கொள்கிறான். என் அருமை சமுதாய மக்களே, ஏனைய சமூக மக்களே, உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய இளமையில், உங்களுடைய வாலிபத்தில் எத்தனையோ நீங்கள் அனுபவித்த பல விஷயங்களின் முகவரி கூட தெரியாமல் இன்றைக்கு இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஓட்டர் ஐடி கிடையாது, பல முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ரேஷன் கார்டு கிடையாது, பல முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆதார் அட்டைகள் கிடையாது, பல முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் அரசாங்கத்தினுடைய எந்த சலுகைகளையும் பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த நாட்டிற்கு உண்மையாய், இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடியவர்களாய், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் அங்கம் வகிப்பவர்களாய், இந்த நாட்டினுடைய சிறப்புகளை, அருமை பெருமைகளை ஏனைய இளமக்களுக்கு மத்தியில், ஏனைய தேசங்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லக்கூடியவர்களாய் எப்படி அவர்களால் விளங்க முடிகிறது, எப்படி அவர்களால் செயல்பட முடிகிறது? அன்பு சகோதரர்களே, எந்த மதமாவது பெண்களின் உரிமைகளை பற்றி பேசுகிறதா? அல்லது வளர்ந்த நாடுகள் என்று அறியப்பட்ட அமெரிக்கா போன்ற நாடுகளிலே கூட பெண்களின் உரிமைகள் எல்லாம் அவர்கள் பல பேர் போராடி, தங்களில் பல பேரை பலி கொடுத்து, தங்களில் பல பேரை பறி கொடுத்து தான் அவர்களுக்கு அந்த சட்டங்கள் கிடைத்தது. ஆனால் இந்த மார்க்கத்திலே படித்து பாருங்கள், இந்த பெண்கள் எங்களுக்கு இந்த உரிமை வேண்டும் என்று வாய் திறந்து கேட்காமலேயே அவர்களுக்கு கல்வி உரிமை, சமூக உரிமை, சமுதாய உரிமை, திருமண உரிமை, மனம் பிடிக்காவிட்டால், கணவனை பிடிக்காவிட்டால் விவாக கருத்து செய்கிற உரிமை, சொத்துரிமை என்று அத்துணை உரிமை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த மார்க்கம் தந்தபோது இந்த உண்மைகள் யாருக்கெல்லாம் தெரிந்ததோ, இந்த விவரங்கள் யாருக்கெல்லாம் புரிந்ததோ, இந்த சத்தியங்கள் யாருடைய செவிகளை எல்லாம் போய் அடைந்ததோ, இன்முகத்தோடு இந்த மார்க்கத்தை ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலதான் இந்த மார்க்கம் உள்ளே போய்விட்டதென்றால், இந்த மார்க்கம் அவர்களுடைய இதயத்திற்குள் இணைந்து விட்டதென்றால், இந்த மார்க்கம் அவர்களுடைய நரம்புக்குள் நனைந்து விட்டது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், அந்த எதிர்ப்புகளையும் அந்த கஷ்டங்களையும் எதிர்கொள்கிறார்களே தவிர இந்த மார்க்கத்தை விட்டு போகவில்லை.
எவ்வளவு அவப்பெயர்கள், எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு விமர்சனங்கள். முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், இந்த முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், இந்த முஸ்லிம்களா இவர்கள் ஒத்து போக தெரியாதவர்கள், இந்த முஸ்லிம்களா பிடிவாதக்காரர்கள், இந்த முஸ்லிம்களா பிற்போக்குவாதிகள், இந்த முஸ்லிம்களா தேசப்பற்றில்லாதவர்கள், இந்த முஸ்லிம்களா தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடாதவர்கள் என்று அன்றாடம் ஊடகங்கள் குக்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அன்றாடம் இந்த ஊடகங்கள் முஸ்லிம்களை பற்றி எதிர்கருத்துக்களை விஷமத்தனமாக விதைத்துக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் தவறு, அவைகளெல்லாம் பொய் என்பதை நிரூபிக்கிற விதத்தில் இன்று வரைக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அகில உலக அரங்கில் அந்நிய செலாவணியில் தேசத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது யார்? நாட்டினுடைய மொழிகளை இவர்கள் எங்கே போய் சென்றாலும் தமிழ் சங்கங்கள் என்று போட்டு அல்லது சங்கங்கள் என்று போற்று இந்த தேசத்தினுடைய மொழிகளை காத்துக் கொண்டிருப்பது யார்? முஸ்லிம்கள். அதை மறந்து விடாதீர்கள் என்று சகோதரர்கள். திருமறை குர்ஆனில், திருமறை குர்ஆனில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நேசிப்பவர்களை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்கும் ஈமான். இறைவன் சொல்கிறான் இவர்களுக்கு உந்து சக்தியாக செயல்படுவது எது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்கும்ல் ஈமான். இந்த வசனம், இந்த வசனம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகத்திலே வாழ்ந்த மனித புனிதர்களாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த அந்த ஒழுக்க சீலர்களை பற்றி பேசுகிறது. மார்க்கத்திற்காக சகல தியாகங்களையும் செய்வதற்கு தயாரானார்களே, அவர்களை பற்றி பேசியது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இன்முகத்தோடு இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அந்த மனிதர்களை பற்றி, அந்த பனித புனிதர்களை பற்றி, அந்த சிங்கங்களை பற்றி, அந்த தேயாத தங்கங்களை பற்றி பேசுகிறது இறைவன் சொல்கிறான். ஹப்பப இலைக்கும் ஈமான், ஹப்பப இலைக்கும் ஈமான். அல்லாஹ் உங்களிடத்தில் ஈமான் என்கிற இந்த இறை நம்பிக்கையை விருப்பத்திற்குரிய ஒன்றாக ஆக்கிவிட்டான். இதுதான் ரகசியத்தினுடைய அடையாளம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு இடங்கள் வந்தாலும், எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டங்கள் அவர்களை தட்டி போனாலும் அவர்களை இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வைப்பது, நிலையாக இருக்க வைப்பது, நிலைகுலைய செய்யாமல் இருக்க வைப்பது எது என்றால் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். ஈமான் என்கிற இறை நம்பிக்கையை உங்களுக்கு அவன் விருப்பத்திற்குரியதாக ஆக்கிவிட்டான். உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொன்று விருப்பத்திற்குரியதாக இருக்கலாம். சிலருக்கு பெண்ணாசை விருப்பத்திற்குரியதாக இருக்கும், சிலருக்கு பொன்னாசை விருப்பத்திற்குரியதாக இருக்கும், சிலருக்கு மண்ணாசை விருப்பத்திற்குரியதாக இருக்கும், சிலருக்கோ செல்வம், சிலருக்கோ செல்வாக்கு, சிலருக்கோ சொல்வாக்கு, சிலருக்கோ படிப்பு, பட்டம், பதவி, மோகம் என்று இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இன்பப் பொருட்களாக இருக்கலாம். அவர்களுடைய கடவில் அந்த விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். அவர்கள் எழுந்திருக்கும் போதும் அந்த விஷயங்களை நோக்கியே பயணித்துக் கொண்டிருப்பார்கள். இதையே அவர்கள் இலக்காக நிர்ணயித்து, இதையே அவர்கள் தங்களுடைய லட்சியமாக நிர்ணயித்து அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதை அடைவதற்கு எவ்வளவு தியாகங்களை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் எதை தங்களுடைய லட்சியமாக கருதுவார்கள்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எதை தங்களுடைய இலக்காக நிர்ணயிப்பார்கள் என்றால் ஈமான் என்கிற இறை நம்பிக்கை. காரணம், அந்த ஈமான் என்கிற இறை நம்பிக்கை தான் இறைவனுடைய அருளை அவனுக்கு பெற்றுத் தருவதோடு மரணத்திற்கு பிறகும் அவனுக்கு சுகமான வாழ்க்கையை பெற்றுத் தரும். எப்படி நான் இறைவனை நம்பாமல் இருக்க முடியும்? இந்த வானம் அவனுடையது, இந்த பூமி அவனுடையது, காற்று அவன் வீச செய்கிறான். மனிதர்களால் காற்றை கட்டுப்படுத்த முடியுமா? மனிதர்களால் மழையை கட்டுப்படுத்த முடியுமா? மழை இல்லை, மழை இல்லை என்று சென்னையே இன்றைக்கு அங்கலாய்த்ததே, வட மாவட்டங்களே வளர்ச்சியில் வறட்சியில் வாடியதே, எந்த மனித சக்தி இவர்களுக்கு உதவி செய்ய வைத்தது? எந்த மனிதர்களால் மழையை பொழிய வைத்தது? இதே மழை கொஞ்சம் அதிகமாக பொழிந்து ஒவ்வொரு வருடமும் கடந்த காலங்களில் செப்டம்பர் மாதங்களோ அல்லது டிசம்பர் மாதங்களோ ஃப்ளட்டு வந்து இந்த மழையினுடைய பெருவெள்ளம் அதிகமாக ஆகி சென்னையே ஸ்தம்பிக்க வைத்ததே, எந்த சக்தி இவர்களை காப்பாற்றியது? அந்த மழையை நிறுத்த வைக்கக்கூடிய சக்தி இந்த மனிதர்களிடத்திலே இருக்கிறதா? இந்த ஆட்சியிடத்திலே இருக்கிறதா? இந்த அரசாங்கத்திலே இருக்கிறதா? உலகத்தினுடைய இராணுவத்திடத்திலே இருக்கிறதா? இதை ஒரு மனிதன் யோசிக்கும் போது, ஆஹா, இந்த இயற்கையை இயக்குகிற ஒரு சக்தி இருக்கிறது, இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த மழையையும் இந்த நீரையும் இந்த நெருப்பையும் இயக்குகிற சக்தி ஒருவனிடத்திலே இருக்கிறது என்கிற ஒரு முடிவிற்கு வருகிறான், என்கிற ஒரு சிந்தனைக்கு வருகிறான். மனிதனுடைய பிறப்பு எப்படி வருகிறது? மனிதனுடைய பிறப்பிற்கேற்ப இறப்பு இருக்கிறதே. எவ்வளவு செல்வத்திலே கொழித்தாலும், எவ்வளவு செல்வ நிலையிலே இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் அவர்களுடைய மரணத்தை அவர்களால் தடுக்க வைக்க முடியவில்லையே. பல டாக்டர்களை, பல மருத்துவர்களை தங்களுக்கு ஊழியர்களாக நியமித்த போதும்
செல்வ செழிப்பான வாழ்க்கையில் அவர்கள் இருந்த போதும், ஆரோக்கியமான போஷாக்கான உணவுகளை மட்டுமே அவர்கள் சாப்பிட்டு வந்த போதும், மருத்துவர்களுடைய உபதேசத்தின்படி மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறிய அமைத்துக் கொண்ட போதும், அன்றாட உடற்பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்ட போதும், பல்வேறு விதமான ஆயுதம் ஏந்திய காவலர்களை தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பாக அவர்கள் நியமித்த போதும் அவர்களுடைய மரணத்தை அவர்களால் தடுக்க முடியவில்லையே. இதற்கு பதில் யாரிடத்திலே இருக்கிறது? அப்போ மனிதனை இயக்குகிற ஒரு சக்தி இந்த உலகத்திலே இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்கிற உண்மையை உணர்வது இருக்கிறதே, அந்த உணர்வுக்கு பேர் தான் ஈமான். அந்த ஈமான் இந்த இஸ்லாமியர்களிடத்தில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. விருப்பத்திற்குரிய ஒன்றாக ஈமான் என்கிற இறை நம்பிக்கை ஆகிவிட்டால் அது மூட நம்பிக்கையை போதிக்குமா? அது மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அவனை கொண்டு போகுமா? மனிதர்களுடைய உரிமைகளை பற்றி மதிக்காமல் மனிதர்களுக்கு மத்தியில் காட்ட வேண்டிய மனிதாபிமானத்தை காட்டாமல் வெறுமனே இவன் மசூதி, வெறுமனே பள்ளிவாசல், வெறுமனே குர்ஆன் ஓதுதல் என்றவன் முடங்கி விடுவானா? விருப்பத்திற்குரிய ஒன்றாக அந்த இறை நம்பிக்கையை ஆக்கி அந்த இறை நம்பிக்கையை உங்கள் உள்ளங்களுக்குள் அலங்காரமானதாக ஆக்கினான். அது என்ன உள்ளங்களுக்குள் அலங்காரம்? அந்த ஈமான் என்பது உள்ளத்திற்குள் புகுந்து விட்டால், அந்த இறை நம்பிக்கை என்பது உள்ளத்திற்குள் புகுந்து விட்டால், அந்த இறைவன் ஆணையிடக்கூடிய, அந்த இறைவன் கட்டளையிடக்கூடிய அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு அவன் தயாராகி விடுகிறான். மனதளவில் அந்த இறைவனுக்கு மட்டுமே அடிமையாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வுக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான். அதனுடைய விளைவு அந்த இறைவனுடைய கட்டளைகள் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுகிறான். இறைவனுடைய கட்டளைகள் என்ன? இஸ்லாம் என்ன போதிக்கிறது? என்றைக்காவது ஒரு நாளாவது திருக்குறானுடைய தமிழாக்கத்தை என் அருமை சமுதாய மக்கள் படித்து பாருங்கள். ஒரே ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்வில் இந்த குரானுடைய தமிழாக்கத்தை படித்து பாருங்கள். எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறீர்கள், எத்தனையோ செய்தித்தாள்களை வாசிக்கிறீர்கள், எத்தனையோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள், எத்தனையோ வலைதளங்களுக்குள் சென்று அறிவுகளை சேகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வேண்டுகோளாகவே வைக்கிறோம், ஒரே ஒரு முறை இந்த திருக்குறானுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படியுங்கள். குர்ஆன் என்ன சொல்கிறது? ஈமான் ஈமான் என்று நாங்கள் இங்கே சொல்லுகிறோமே, இறை நம்பிக்கை என்று சொல்லுகிறோமே, அந்த இறை நம்பிக்கை என்ன போதிக்கிறது? மனிதனை மனிதனாக வாழச் சொல்கிறது. இறைவன் அல்லாத வேறு படைப்புகளை, வேறு அம்சங்களை வணங்க கூடாது என்று சொல்லுகிறது. அறிவுபூர்வமாக, ஆய்வுபூர்வமாக, பகுத்தறிவு ரீதியாக ஓரிறை கடவுளை பற்றி பேசுகிறது. திருமறை குர்ஆன் கேட்கிறது, லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா ஃபஸுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷி அம்மா யஸிஃபூன். வானங்களையும் பூமியையும் நிர்வகிக்கிற விஷயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுளர்கள் இருக்குமே ஆனால் இந்த வானங்களும் பூமியும் சிதைந்து போய்விடும் என்று இறைவன் கேட்கிறான். ஒரு கடை இங்கே செயல்படுகிறது என்றால் அந்த கடையை நிர்வகிக்க ஒரு முதலாளி தான் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் இயங்குகிறது என்றால் அந்த குடும்பத்தை நிர்வகிக்க ஒரு குடும்ப தலைவர் தான் இருக்க வேண்டும். ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்றால் அந்த ஆட்சிக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும். ஒரு தேசத்தினுடைய அரசாங்கம் இயங்குகிறது என்றால் தேசத்திற்கு ஒரு பிரதமர் தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஒரு தேசத்திற்கு நான்கு பிரதமர்கள் இருந்தால் என்ன முடிவை எடுக்க முடியும்? ஒரு மாநிலத்திற்கு நான்கு ஐந்து முதலமைச்சர்கள் இருந்தால் ஏதாவது வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்த முடியுமா, திட்டமிட முடியுமா? ஒன்றும் முடியாது. ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முதல்வர்களோ, ஒன்றுக்கு மேற்பட்ட தலைமை ஆசிரியர்களோ, ஒன்றுக்கு மேற்பட்ட ஹெட்மாஸ்டர்களோ இருந்தால் அந்த பள்ளிக்கூடம் சீராக இயங்குமா? ஒரு காவல்துறை இயங்குகிறது என்று சொன்னால், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இயங்குகிறது சொன்னால், அது ஒருவருடைய பொறுப்பின் கீழ்க்கு விடாமல் ஒரு ஸ்டேஷனை பத்து பேருக்கு கீழ் பொறுப்பாக விட்டால் அந்த ஸ்டேஷன் இயங்குமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவர் வேணும், ஒரு கடைக்கு ஒரு முதலாளி வேணும், ஒரு நிறுவனத்திற்கு ஒரு முதலாளி வேண்டும், ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர் வேண்டும், ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதமர் வேண்டும். அதே போன்றுதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே இறைவன் வேண்டும். அந்த இறைவன் தான் அல்லாஹ் என்று ஆய்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக இந்த திருக்குர்ஆன் மூலம் இஸ்லாம் சொல்லுகிற போது எங்களுடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாத்தை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள், மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவாகட்டும் அல்லது அதற்கு முன்புள்ள இந்தியாவாகட்டும், முகலாயர்களுடைய ஆட்சி காலமாகட்டும், அதற்கு முன்பு உள்ள காலமாகட்டும், இஸ்லாம் எப்படி இங்கே வளர்ந்து வந்தது? இஸ்லாம் எப்படி இங்கே வளர்ந்து வந்தது? அரேபிய தீபகற்பத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் ஒருவனே என்கிற சத்தியத்தை மீண்டும் முழங்கினார். அவர் இஸ்லாத்தை நிறுவியவர் அல்ல, அவர் இஸ்லாத்தை உருவாக்கியவர் அல்ல. இஸ்லாம் என்பது ஆதி பிதா ஆதம் நபியை முதல் மனிதரை அல்லாஹ் இறைவன் படைத்த போதே இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு தந்து விட்டான்.
அந்த வாழையடி வாழையாய் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் ஒரு இறை தூதரை அனுப்புகிறான். அந்த இறை தூதர்களுடைய வரிசையில் வந்த கடைசி தூதர் தான் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அருளப்பட்ட வேதம் தான் திருமறை குர்ஆன். அவர் பேசியது அரபு மொழி, அவருக்கு அருளப்பட்ட குர்ஆன் அரபு மொழி. இப்போது கூட கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த திசையில் இருக்கிற, இந்த பக்கத்தில் இருக்கிற நம் அனைவருடைய செவியில் விழுந்ததே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற அதான், அது அரபு மொழியில் இருக்கிறது. ஆனாலும் இப்படி தமிழ் பேசுகிற மக்கள் நாங்கள் முஸ்லீம்களாக மாறினோம். தமிழ் பேசுகிற எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள்? அவர்கள் எல்லாம் அரேபிய தீபகற்பத்திலிருந்து வந்தவர்களா? ஆப்கானிஸ்தானத்தின் குடியுரிமை பெற்று இந்தியாவினுடைய வம்சாவளியிலே வந்தவர்களா? இல்லை, நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். இங்கே இருக்கிற தமிழர்கள், இங்கே இருக்கிற இந்தியர்கள் எப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனத்தில் ஒவ்வொரு பிரிவில் இருக்கிறார்களோ, இதே போன்றுதான் எங்களுடைய முன்னோர்களும் மூன்று தலைமுறைகளுக்கு முன்பு, நான்கு தலைமுறைகளுக்கு முன்பு இருந்தார்கள். ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தும் அரேபிய தீபகற்பத்தில் இருந்தும் வணிகத்திற்காக, வாணிபத்திற்காக வந்தவர்கள். வரும்போது வாணிபத்தோடு சேர்த்து, வணிகத்தோடு சேர்த்து கொஞ்சம் வாழ்க்கையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அறிவுபூர்வமாக சில கேள்விகளை கேட்டார்கள். உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை போன்ற மனிதர்கள் எப்படி உங்களுக்கு கடவுளர்களாக இருக்க முடியும் என்கிற சிந்திக்கிற கேள்வி எங்களுடைய மூதாதையர்களுக்கு மத்தியில் கேட்டார்கள். உன்னை போன்ற சக மனிதன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உனக்கு இருக்கக்கூடிய அதே உடல் உறுப்புகள் தான் அவனுக்கும் இருக்கிறது. அவன் எப்படி மேம்பட்டவனாக, நீ எப்படி தாழ்ந்தவனாக இருக்க முடியும்? அல்லது நீ எப்படி மேம்பட்டவனாக, அவன் எப்படி தாழ்ந்தவனாக இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு மட்டும் மழை பெய்கிறதா? ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் காற்று வீசுகிறதா? காற்று வீச வரும்போது எப்படி அந்த சமூகத்திற்கு, அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அது பொதுமயமாக்கப்படுகிறதோ, மழை இறங்குகிற போது எப்படி அந்த சமூகத்தில் இருக்கிற, அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மழை பொதுமயமாகிறதோ, அதே போன்றுதான் கடவுளும் பொதுமயமானவர். நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒருவர் இன்னொரு நாட்டிற்கு சென்று அங்கே திருமணம் செய்து இன்னொரு நாட்டிற்கு குடியேறி அங்கே பிள்ளைகளை பெற்று வளர்ந்தால் யாருக்கு, யாரை நீங்கள் கடவுளராக சொல்ல முடியும் என்பன போன்ற கேள்விகளை அவர்கள் கேட்டபோது, அவர்களுடைய வாழ்க்கையில் நாணயமும் நம்பிக்கையும் இருந்தபோது, தனி மனித ஒழுக்கத்தை அவர்கள் பார்த்தபோது, இன்முகத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுத்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியத்தில் இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சில தேசங்கள் கம்யூனிசத்தின் போர்வையில் முஸ்லீம்களை அடிமைப்படுத்துகிறது. ஒரு சில தேசங்கள் முதலாளித்துவ போர்வையில் முஸ்லீம்களை அடிமைப்படுத்துகிறது. ஒரு சில தேசங்கள் இராணுவத்தை கையில் வைத்துக் கொண்டு முஸ்லீம்களை அடிமைப்படுத்துகிறது. இப்படி உலகம் முழுவதும் அடிமைப்படுத்தப்படக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்களாக முஸ்லீம்கள் இருந்தும், அடித்து துன்புறுத்தப்படுபவர்கள் பெரும்பான்மையானவர்களாக முஸ்லீம்கள் இருந்தும், நாட்டினுடைய ஒரு மண்ணின் மைந்தர்களாக கருதப்படாமல் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுபவர்களின் பட்டியலில் பெரும்பான்மையானவர்களாக முஸ்லீம்கள் இருந்தும், பல இடங்களில் மடாலயங்கள் பள்ளிவாசல்களாக மாறுகிறது தெரியுமா உங்களுக்கு? பல இடங்களில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் பள்ளிவாசல்களாக மாறுகிறது தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம்கள் உலகளாவிய அளவில் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சித்தாந்தம் தீவிரவாதத்தின் சித்தாந்தம் என்று வேண்டுமென்றே அண்ட புழுகுகளையும் ஆகாச புழுகுகளையும் அள்ளிவிட்டார்கள். டிவி சேனல்கள் ஆரம்பித்து அத்துணை சமூக ஊடகங்கள் அனைத்தும், வெகுஜன ஊடகங்கள் அனைத்தும் இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டுக் கொண்டிருந்தன, விவாத பொருளாக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த அமெரிக்காவில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பிரான்சில் கடுமையான எதிர்ப்புகள் வந்தது, அந்த பிரான்சில் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஏன் இப்படியாவதுன்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தில் உண்மை இருக்கிறது. இந்த இஸ்லாத்திற்கு ஒண்ணு வந்து விட்டால் என்ன நடக்கிறது? அவருடைய வாழ்க்கையை அவன் எப்படி பார்த்துகிறான்? அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருகிறது? கர்ரஹை இலைக்கும் உல் குஃப்ரா வல் ஃபுசூக் வல் இஸ்யான், மூன்று விஷயங்களை விட்டு அவன் தவிர்த்து கொள்கிறான். என் அன்பு சகோதரர்களே, என் அருமையான மாற்றுமத அன்பர்களே, எங்களுடைய உடன்புறவா சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நேரம் செய்யப்படுங்கள். ஒரு உண்மையான முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிவிட்டால் மூன்று விஷயத்தை விட்டு அவன் விலகி விடுகிறான். அது என்ன? கர்ரஹை இலைக்கும் உல் குஃபூர், இறை மறுப்பில் இருந்து அவன் வெளியே வந்து விடுகிறான். இறைவனுக்கு இணை வைப்பதிலிருந்து வெளியே வந்து விடுகிறான். அவன் பெற்ற தாயாக இருந்தாலும் அந்த தாயை அவன் வணங்க மாட்டான். இந்த உலகத்தை அவனுக்கு காண்பித்த, அறிவு கண்ணை திறந்த அவனுடைய தந்தையாக இருந்தாலும் அந்த தந்தையை அவன் வணங்க மாட்டான். அவனுக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களாக இருந்தாலும், அவனுடைய கல்வி கண்ணை திறந்த ஆசிரியர் பெருந்தகைகளாக இருந்தாலும் அவர்களுடைய காலில் அவன் விழ மாட்டான்.
அவனுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து பொருளாதார ரீதியாக அவனுக்கு உதவி செய்து அவனை தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் தூக்கிவிட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய காலில் அவன் விழமாட்டான். எங்காவது பார்த்திருக்கிறீர்களா ஒரு தாயின் காலில் விழுந்த ஒரு முஸ்லீமை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு தந்தையை கைகூப்பி வணங்கிய ஒரு முஸ்லீமை பார்த்திருக்கிறீர்களா? வணங்க மாட்டான். ஏ, அவனுக்கு தெரியும் அவனுடைய தாயும் அவனை போன்ற அந்த இறைவனுக்கு அடிமை. அவனுக்கு தெரியும் அவனுடைய தந்தையும் அந்த இறைவனுக்கு அடிமை. பள்ளிவாசலுக்குள் என்றைக்காவது போய் பாருங்கள் சகோதரர்களே, அங்கே விஐபி தரிசனம் கிடையாது. பள்ளிக்குள் உழைந்து விட்டால் ஆண்டான் அடிமை என்கிற வித்தியாசம் இல்லை, பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடு இல்லை, இவன் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், அவன் சாதாரண வர்க்கத்தை சார்ந்தவன் என்கிற பிரிவு இல்லை, இவன் பாரம்பரிய முஸ்லீம், இவன் புதிய முஸ்லீம் என்கிற வித்தியாசம் இல்லை. பள்ளிவாசலுக்குள் உள்ளே போய்விட்டால் படைத்தவன் முன்பு அனைவரும் சமம் என்கிற சர்வ சகோதரத்துவத்தை, சர்வலோக சகோதரத்துவத்தை, சர்வதேச சமய சகோதரத்துவத்தை இன்றைக்கு உலகத்திற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கமா இல்லையா? விஞ்ஞானம் பெருகிவிட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம். மக்கமா நகரில் அமைந்திருக்கிற காபத்துல்லா என்கிற அந்த காபா என்கிற ஆலயத்தை வளம் வந்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே நீங்கள் கருப்பர்களை பார்க்கிறீர்கள், வெள்ளையர்களை பார்க்கிறீர்கள், அரேபியர்களை பார்க்கிறீர்கள், அரபு அல்லாதவர்களை பார்க்கிறீர்கள், ஆங்கிலேயர்களை கூட நீங்கள் பார்க்கிறீர்கள், ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் அங்கே இருக்கிறதா? இறை மறுப்பை, இறை நிராகரிப்பை, இறைவனை கிளை வைப்பதை அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடுகிறார்கள். அடுத்து என்ன? பாவம் செய்வதை அவர்கள் வெறுத்து விடுகிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்திலே பாவங்கள் என்று உணரப்படாத எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கு சமூகத்திலே வந்துவிட்டது. தருமை சகோதரர்களே, ஒரு காலத்தில் 60 வயதை 70 வயதை தொட்டவர்களை மட்டுமே தொற்று எத்தனையோ நோய்கள் இன்றைக்கு இளைஞர்களை புதம்பார்த்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? ஒரு காலத்தில் 60 வயதை தாண்டிய வயோதிகர்களை மட்டுமே வாட்டி வதைக்கக்கூடிய எத்தனையோ குறைபாடுகள், எத்தனையோ உடல் பலவீனங்கள், பலவீனங்கள் இன்றைக்கு இளைஞர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? மது குடிப்பதை இன்றைக்கு சமுதாயம் தாராளமயமாக்கலாக மாற்றிவிட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவன் படிக்கிறானோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவன் குடித்துக் கொண்டிருக்கிறான். நாட்டின் குடிமகன்கள் என்கிற வார்த்தையே இன்றைக்கு தவறான பிரயோகமாக மாறிவிட்டு குடிமகன்களாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறானா இல்லையா? அந்த மதுக்கடை வாசல்களை போய் பாருங்கள், நிச்சயம் நீங்கள் ஒரு உண்மையான முஸ்லீமை பெற முடியாது. மது குடித்து விட்டு வம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த பட்டியலில் போய் பாருங்கள், நிச்சயம் நீங்கள் ஒரு இஸ்லாமிய இளைஞரை பார்க்க முடியாது. பாவங்கள் செய்வதில் இருந்து அவன் விலகி விடுகிறான். பாவம் என்றால் அவனுடைய உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பாவம் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு எத்தனையோ பாவங்கள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, இந்த சமுதாயத்திற்கு எத்தனையோ கொடுமைகள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, அந்த கொடுமைகளிலிருந்து அவன் விலகி வருகிறான். நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், வட்டியை கண்டிக்கிற ஒரு சமூகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வட்டியை தொடுவது ஹராம், தடை செய்யப்பட்டது என்று சூளுரைக்கக்கூடிய ஒரு கொள்கையை நீங்கள் இன்றைக்காவது கற்பனையிலாவது படித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு வங்கியிலே அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய, வங்கியில் சேவை கணக்கை தொடங்கி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள், கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வட்டியை தொடாமல், அவர்கள் தொடாமல் வைத்திருக்கக்கூடிய வட்டியை மட்டும் எடுத்தால் ரிசர்வ் பேங்கிற்கு இன்றைக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே காசு வந்து வட்டியை கண்டிக்கிறான். இந்த மார்க்கத்தில் உள்ளவன் வட்டியை தொடாமல் இருக்கிறான். ஆனால் வட்டியினுடைய கொடுமையை பற்றி இன்றைக்கு இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் உணர்ந்திருக்கிறதா? சமீபத்திலே கூட எத்தனை பேர் குடும்பத்தோடு, சகோதரர்களே, வட்டியின் கொடுமையை தாங்க முடியாமல், தாழ முடியாமல் குடும்பத்தோடு மண்ணெண்ணெய் ஊட்டி தங்களை உயிரோடு கொளுத்திக் கொண்டார்களேயே. வட்டி என்பது சமுதாயத்திலே பரவப்பட்டு விட்டால், வட்டி என்பது இந்த சமுதாயத்தில் தாராளமயமான ஒன்றாக மாறிவிட்டால் இருப்பவர்கள் மட்டுமே மேலும் மேலும் பணங்காசை கொண்டு கொழுத்து கொண்டு செல்வார்கள், இல்லாதவன் இன்னும் இன்னும் அடியிலே போய் கொண்டிருப்பான் என்கிற உண்மையை இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருப்பது இஸ்லாமிய மார்க்கம் தானே. அவ்வளவு ஏங்க, சமீபத்திலே ஒரு அறிக்கை வந்தது, அனைவரும் படித்திருப்பீர்கள். உலக அளவில் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, ஏதோ இந்த மார்க்கத்திலே நான் இருக்கிறேன் ஆதலால் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களை மோசமானவர்களாக காட்டுவதில் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களுக்கு மத்தியில், சமுதாய சொந்தங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன், உலக அளவில் தற்கொலை செய்வதில், உலக அளவில் தன்னுயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலை என்கிற கோழைத்தனத்தில் விழாமல் இருக்கக்கூடியவர்களாக, மிக 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 குறைந்த விழுக்காட்டில் உள்ளவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் வறுமைக்கு பயந்து பெண் சிசுக்களை கொலை செய்யாதவர்களின் பட்டியலில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இதை நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை,
இங்க எடுத்து பாருங்க. இன்றாடம் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை என்று மாறி தெரிந்து விட்டால் பிறந்த உடனேயே சிசு கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்காவது கொஞ்சம் பரவாயில்லை, தகவல் தொழில்நுட்பமும் விஞ்ஞான சாதனங்களும் முன்னேறிவிட்ட காலத்திலே இருக்கிறோம். ஆனால் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்த நாட்டிலே புற்றீசல் போல பரவி இருந்ததா இல்லையா? புற்றுநோயை போல தொற்று நோயை போல இந்த சமுதாயத்தை சாகடித்துக் கொண்டிருந்ததா இல்லையா? அந்த காலத்திலேயே பெண் சிசுவை கொல்லாத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறக்க கூடாது. ஏன் இவர்களுக்கு வறுமை இல்லையா? இவர்களுக்கு கஷ்டம் இல்லையா? இவர்களுக்கு பொறுப்புகள் இல்லையா? இவர்களுடைய தலை மீது சுமைகள் இல்லையா? இருக்கிறது. தலைவின் மீது சுமைகள் இருந்தாலும் அவர்களுடைய குடும்ப பொறுப்பு என்பது மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே எந்த ஆன்மா பிறந்தாலும் எந்த உயிர் பிறந்தாலும் ஊர்ந்து செல்லுகிற எந்த பிராணிகளாக இருந்தாலும் அதற்கும் உணவளிப்பது இறைவன், அதற்கும் உணவளித்துக் கொண்டிருப்பது இறைவன். பறந்து செல்லுகிறதே இறைகளை தேடி பறந்து கொண்டிருக்கிறதே அந்த பறவைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருப்பது யார்? புற்றுக்களை உருவாக்கி அதனுள் ஊர்ந்து ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறதே அந்த எறும்புகளுக்கு உணவளிப்பவன் யார்? இந்த எறும்புகளுக்கும் அந்த பறவைகளுக்கும் அந்த தாவரங்களுக்கும் அந்த விலங்கினங்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கும் வாய் பேச முடியாத எத்தனையோ பிராணிகளுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கிற இறைவன், எனக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற இறைவன் என் மகளுக்கும் உணவளிப்பான் என்கிற அந்த ஈமான் அவர்களிடத்தில் இருப்பதனால் சிசு கொலை அவர்கள் செய்வதில்லை. இன்னும் இந்த சிசு கொலைகள் எதற்காக நடக்கிறது? பெண் சிசு கொலை எதற்காக நடக்கிறது? உணவளிப்பது கூட அவர்களுக்கு பெரிய சுமை இல்லை, ஒழுக்கத்தோடு வளர்ப்பது கூட பெரிய சுமை இல்லை. ஆனா வயசுக்கு வந்துருச்சுன்னா அதை கட்டி கொடுப்பதற்கு வரதட்சணை கொடுக்க வேண்டுமே. இந்த சமுதாயத்தில் எழுதப்படாத விதியாக இந்த வரதட்சணை இருக்கிறதே. ஒவ்வொரு ஆண்மகனும் அவனுடைய படிப்புக்கேற்ற வகையில், ஒவ்வொரு ஆண்மகனும் அவனுடைய குடும்பத்திற்கேற்ற முறையில், அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் பேக்ரவுண்ட் என்கிற குடும்ப பின்னணி எல்லாம் கருத்திலே கொள்ளப்பட்டு சந்தைகளில் ஆடு மாடுகள் விலை பேசப்படுவதைப் போல இன்றைக்கு ஆண்மகன்கள் விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பயந்துதான் இந்த பெண் சிசுக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பயந்துதான் வாழ வேண்டிய, வளர்ந்து வர வேண்டிய, இந்த தேசத்தின் மலர்களாய் அலங்கரிக்க வேண்டிய எத்தனையோ குடும்பங்களுக்கு தாய்மார்களாய், குடும்பத்தினுடைய தலைவர்களாய், எத்தனையோ வாரிசுகளை இந்த சமுதாயத்திற்கு ஈன்றெடுத்து வாழ்வாங்கு வாழ வேண்டிய பெண் குழந்தையை அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் இந்த வரதட்சணை என்கிற ஒரே கொடுமைக்காக. ஆனா இந்த வரதட்சணை என்கிற வன்கொடுமைக்கு எதிராக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னருமேயே இஸ்லாமிய மார்க்கம் தடை சட்டம் கொண்டு வந்தது தெரியுமா உங்களுக்கு? ஆண்வர்க்கமே, திருமணம் செய்வதற்கு தயாரான ஆணிடமே, நீ மனம் முடிக்கக்கூடிய பெண்ணுக்கு மனமு வந்து மனக்கொடையை கொடு, வாங்காத கொடுங்குது. அப்ப எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருத்த விட்டுட்டு ஓடுவான்? இன்றைக்கு இனங்களுக்கு அப்பாற்பட்டு, நிறங்களுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டு, அங்கிங்கலாதபடி எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு வரதட்சணைகள் உள்ளே வந்து விட்டது. பிற சமூக மக்களிடத்திலே உண்டான இந்த வரதட்சணை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகங்களுக்கு மத்தியில் கூட ஊடுருவி விட்டது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இந்த இறை நம்பிக்கை என்ன சொல்லுகிறது? எதை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று சொல்லுகிறாமே, இந்த ஈமான் என்ன சொல்லுகிறது? நீ மனமுடிக்கிற பெண்ணுக்கு மனமு வந்து மனக்கொடை என்கிற மகரை கொடுத்து விடு. இதை இன்னைக்கு அமுல்படுத்தினால் சமுதாயத்தில் வரதட்சணை இருக்குமா? என் அருமை சகோதரர்களை நான் மிகைப்படுத்தி சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். இங்கே எப்படி திருமண பருவத்தை அடைந்தும் முதிர்கண்ணிகளாய் என் வீட்டு பெண்கள், என் சமுதாய பெண்கள், இந்த சமுதாயத்தினுடைய மலர்களாய் அலங்கரிக்கப்பட வேண்டிய இந்த நாட்டினுடைய கண்கள் விடிகனாக கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஜன்னல் ஓரம் நின்று பெற்றோர்களுக்கு தெரியாமல் இந்த ஓர கண்களில் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னையும் மனமுடிப்பதற்கு ஒரு ஆண்மகன் வரமாட்டானா? என்னையும் கைகோர்ப்பதற்கு, என்னுடைய கரத்தை பிடித்து வாழ்வதற்கு ஒரு ஆண்மகன் கணவன் வரமாட்டானா என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய, எப்படி பெண்கள் இன்றைக்கு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் ஆண்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தான் மனக்கொடையை அந்த மணமகளுக்கு தர வேண்டுமே தவிர அந்த மணமகள் இவனுக்கு எதுவும் தர வேண்டியதில்லை. அப்ப எப்படி இங்க ஒருத்தர் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு வந்துருவான்? அப்புறம் எப்படி ஒருத்தன் ஈமானை இழந்து விடுவான்? அப்புறம் எப்படி ஒருவன் ஈமான் என்கிற இந்த இறை நம்பிக்கையை விட்டு விட்டு போய்விடுவான்? இந்த உலகத்திலே இருக்கிற சட்டங்கள், திட்டங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற இசங்கள், கொள்கைகள் எல்லாம் எது வரைக்கும் பேசுகிறது? மரணம் வரைக்கும் தான் பேசுகிறது. மரணத்தை பற்றி கூட அது பேசுவதில்லை.
எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும், எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும், எப்படி பதவிகளை அடைய வேண்டும், எப்படி பட்டங்களை வாங்க வேண்டும், இவ்வளவுதான் பேசுது. எனக்கு மரணம் வரும்போது என் மரணத்திற்கு பிறகு என்ன ஆகும், எந்த கொள்கை பதிலை வைத்திருக்கிறது? எனக்கு முன்பு என்னுடைய தாய் தந்தையர்கள் எத்தனையோ பேர் மரணித்து போனார்களே, என்னுடைய முன்னோர்கள் மரணித்து போனார்களே, என்னுடைய மூதாதையர்கள் மரணித்து போனார்களே, அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள், என்ன பதில் இருக்கிறது? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா, என்ன பதில் இருக்கிறது? இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற உலகம் இறுதி வரைக்கும் இப்படியே இயங்கிக் கொண்டிருக்கும் என்று எந்த அறிவியலாவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு அறிவியல் நிரூபித்து விட்டது, இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது, உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது என்கிற வரலாற்று பேருண்மை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீர்மட்டம் குறைந்து இன்றைக்கு ஒரு பக்கம் நீர், அதாவது நீரினுடைய வளம் குறைந்தாலும் நீரினுடைய அந்த பரப்பளவு என்பது குறையவில்லை, நிலத்தினுடைய பரப்பளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. கொலைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, குற்றச்செயல்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, பூமியே சூடாகிக் கொண்டிருக்கிறது. சூரியனுக்கும் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் விஞ்ஞானம் சொல்லுதுங்க. இதையெல்லாம் பற்றி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது எனும் போது எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி அந்த இஸ்லாத்தை ஏற்காமல் இருப்பார்கள், அவர்கள் வம்சாவளியில் வந்த நாங்கள் எப்படி இந்த இஸ்லாத்தை இருப்போம் இழப்போம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் முஸ்லீமாக வாழ்ந்து பாருங்கள், ஒரே ஒரு நாள் இஸ்லாமிய வேதத்தை படித்து பாருங்கள். அதனால் தான் இந்த தேசத்தில் நல்லோர்களாக வாழ்ந்தவர்கள், நாட்டினுடைய தேச விடுதலைக்கு ஐகான்களாக குறியீடுகளாக கருதப்பட்டவர்கள், நாட்டினுடைய மறுவளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள், தேசத்தினுடைய அறிவை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் என்கிற பட்டியலில் இடம்பெற்றவர்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்கு சார்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் சொல்லுவார்கள், இது பெரியாரின் பூமி, இது பெரியாரின் பூமி என்பார்கள். நாங்கள் இதை அல்லாஹ்வின் பூமி என்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெரியார் இஸ்லாத்தை குறித்து என்ன சொன்னார், இன இழிவு நீங்க இஸ்லாத்தில் இணையுங்கள் என்று சொன்னார். இன இழிவு நீங்க இஸ்லாத்தை இஸ்லாத்திலே இணையுங்கள் என்றார். தேசத்தினுடைய விடுதலைக்காக அல்லது தேசத்தினுடைய பிதா என்று கருதப்படுகிற இன்று வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எதை விரும்புகிறானோ இல்லையோ, ஆனால் ரூபாய் நோட்டுகளை விரும்பாமவன் எவனும் இருக்க மாட்டான். அந்த ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் இன்றைக்கு புன்னகைத்துக் கொண்டிருக்கிற காந்தியடிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், அல் குர்ஆன் என்கிற வேதத்தை பற்றி என்ன சொன்னார், திருமறை குர்ஆனை படிக்கிற போது என்னுடைய இதயத்திற்குள் ஒரு காந்த சக்தி ஊடுருவதை நான் உணர்கிறேன் அப்படின்னார். நேரு இஸ்லாத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், இந்திரா காந்தி இஸ்லாத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இஸ்லாத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், படித்து பாருங்கள் சகோதரர்களே. பகுத்தறிவுக்கு புலப்படாத ஒன்றுமே இந்த மார்க்கத்திலே இல்லை, அறிவுக்கு முரணான ஒன்றுமே இந்த மார்க்கத்தில் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணடிமையை போதிக்கிறது என்பார்கள், எந்த மதம் பெண்ணடிமையை போதிக்கிறது, எந்த கொள்கை பெண்ணடிமையை போதிக்கிறது? இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து யாராவது முத்தலாக் விட்டு விட்டால் அந்த ஆண்களை கைது செய்வோம் என்று இன்றைக்கு சட்டம் போடுகிறார்களே, சட்டம் போடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களே. சட்டம் போட்டு ஒருவேளை அவனை நீங்கள் உள்ளே அடைத்து விட்டால் அதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய கதி என்ன என்பதற்கு பதில் இருக்கிறதா உங்களிடத்திலே? ஆணாவது தலாக் என்பதை, விவாகரத்து என்பதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சுமார் 3-3 மாத இடைவெளிகளை கொடுத்து 3 முறை, அதாவது ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டப்படி. ஆனால் ஒரு பெண் அவனுக்கு விரும்பாத கணவனாக அவன் இருந்துவிட்டால், ஒரு பெண் அவனுக்கு பிடிக்காத கணவனாக வந்துவிட்டால், ஒரே நேரத்தில் அவன் ஜமாத்திலே போய் அந்த பெண் ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்து இவை எனக்கு வேண்டாம் என்கிற ஹுலா செய்யக்கூடிய மனவிலக்கு உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. ஏன் இந்த சமுதாயம் பேச மறுக்கிறது? மறுமணம் பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்னமே பேசிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் தெரியுமா உங்களுக்கு? உலகத்தின் எந்த மதமும் ஒரு பெண்ணுக்கு மறுமணத்தை அனுபவிக்கவில்லை. உலகத்திலே உள்ள எந்த கொள்கைகளும் ஒரு பெண் அவர் கணவன் இறந்து விட்டாலோ அல்லது வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலோ மறுமணம் செய்யலாம் என்பதை அனுமதிக்கவில்லை தெரியுமா உங்களுக்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர. இப்படிப்பட்ட பகுத்தறிவு திருமணத்தை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த அத்துணை பெண்களும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது கணவனை இழந்த கைம்பெண்கள் ஒரே ஒரு பெண், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. எப்படி ஒருத்தர் இந்த இஸ்லாத்தை விட்டுருவான், எப்படி ஒருத்தன் இந்த ஈமானை இழந்துடுவான்? இரண்டு சகோதரர்களே,
யார் ஒருவன் அனாதைக்காகவும் யார் ஒருவன் விதவைக்காகவும் போராடுகிறானோ அவனுக்கு மறுமையில் சிறப்பு இருக்கிறது என்று சொன்ன ஒரு மார்க்கத்தை எப்படி ஒருவன் விட்டு விடுவான்? அனாதைகளை பராமரிப்பவனும் நானும் சொர்க்கத்தில் இந்த இரண்டு விரல்களைப் போல் ஒன்றாக இருப்போம் என்று அனாதை சிறுவர்கள் ஆதரவற்றவர்களுடைய உரிமைகளை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மார்க்கம் பேசிய போது எப்படி இந்த மார்க்கத்தை ஒருவன் விட்டு விடுவான்? எப்படி ஒருவன் இந்த மார்க்கத்தை விட்டு விடுவான்? யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ, யாருக்கு 2 சகோதரிகள் இருக்கிறதோ, அல்லது 3 சகோதரிகள் 3 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ, அவர்களை நல்ல முறையில் வளர்த்து, நல்ல முறையில் பராமரித்து, சிறந்த முறையில் கல்வி புகட்டி, ஒழுக்கம் கொடுத்து, திருமணமும் செய்து வைப்பானோ அந்த பெண்கள் இவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற அரணாய், நரகத்திலிருந்து பாதுகாக்கிற திரையாய் விளங்குவார்கள் என்று பெண்களுடைய உரிமையை பற்றி, பெண்களுடைய உணர்வுகளை பற்றி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு மார்க்கம் பேசியிருக்கிறது எனும்போது எப்படி அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு ஒருவன் வர முடியும்? எப்படிங்க ஒருத்த மார்க்கத்தை விட்டுவிட்டு வர முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது நீ வயிறு நிரம்ப சாப்பிடக் கூடாது என்ற தத்துவம் ஒரு மார்க்கத்திலே பேசப்படும் போது எப்படி ஒருவன் அந்த மார்க்கத்தை விட்டுவிட முடியும்? எப்படி ஒருவன் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஈமானை இழந்து விட முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். இப்படியெல்லாம் சிறந்த கருத்துக்கள் இந்த மார்க்கத்தில் இருக்க போய்த்தான், இப்படியெல்லாம் சிறந்த கொள்கைகள், தத்துவங்கள், சித்தாந்தங்கள் இதிலே இருக்க போய்த்தான் இந்த உலகத்தில் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் இன்முகத்தோடு இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஒரு ரயில் நிலையத்திற்கு போக முடியவில்லை, ஒரு விமான நிலையத்திற்கு போக முடியவில்லை. என் கண் முன்னால், எனக்கு முன்னால் போகக்கூடிய எல்லாரையும் சாதாரணமாக விட்டுவிட்டு தாடி வைத்த ஒரு இளைஞனாக நான் வருகிறேன் என்கிற ஒரே காரணத்தினால் என்னை மட்டும் 1-2 முறை 3 முறை சோதனையிடப்படக்கூடிய அவல நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டுக் கொண்டும் பெருமையோடு நான் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு பின்னால் இந்த ஈமான் இருக்கிறேன் என்பதை தவிர என்ன காரணம் சொல்ல முடியும்? வடநாட்டிலே, வட மாநிலத்திலே ஒவ்வொரு இளைஞனும் வீட்டை விட்டு வெளியே போனால் அவன் உயிரோடு வீடு திரும்புவானா இல்லையா என்று வாசலில் நின்று கொண்டு விடுகளா கனவு கண்டு கொண்டிருக்கிறாள் அந்த இளம் மனைவி. அவள் இடத்துல கொஞ்சம் நீங்க நின்று சிந்திச்சு பாருங்க. அவள் இடத்துல நின்று கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும் கடை வைத்துக் கொண்டிருக்கிற என் மகன் கண்ணியத்தோடு வீடு திரும்புவானா இல்லையா என்கிற அச்சத்தோடு உன்னுடைய நாட்களை நகர்ந்து கொண்டிருக்கிறார்களே. இப்படி அவர்கள் அச்சப்படுவதற்கு இந்த தேசத்திற்கு அவர்கள் என்ன கெடுதி நினைத்து விட்டார்கள்? என்ன கெடுது காரியம் அவர்கள் நினைத்து விட்டார்கள்? காஷ்மீரத்திலே இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவினுடைய அந்த கேட் என்று சொல்லப்படக்கூடிய, அதிலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேசத்திற்காக உயிர் விட்ட வீரர்களுடைய எண்ணிக்கையில் பெரும்பான்மையான பேர் முஸ்லிம்களுடைய பெயர்களாக இருக்கிறது. ஏன் இதை இந்த சமுதாயம் உணர மறுக்கிறது? ஏன் உணரமாட்டேன் என்கிறது? யாருக்கு என்ன துரோகத்தை இந்த சமுதாயம் செய்து விட்டது? யாருக்கு என்ன பாதிப்பை இந்த சமுதாயம் ஏற்படுத்தி விட்டது? என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு எத்தனையோ பேர் அண்டை வீட்டுக்காரர்களாக, பக்கத்து வீட்டுக்காரர்களாக இந்த முஸ்லீம்கள் இருக்கிறார்களே, நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், ஒரே ஒரு நாளாவது அவர்களால் நீங்கள் தொல்லைகளை அனுபவித்திருப்பீர்களா? அவர்களால் நீங்கள் துன்பங்களை அனுபவித்திருப்பீர்களா? உங்களுக்கு அவர்களால் முடிந்த நன்மைகளை செய்திருப்பார்களே தவிர எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் தீமைகளை செய்திருக்க மாட்டார்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பார்களே. அதுபோன்று இந்த தேசத்திலே நாங்கள் தாக்கப்பட்டாலும், இந்த தேசத்திலே நாங்கள் நசுக்கப்பட்டாலும், இந்த தேசத்திலே நாங்கள் குத்தப்பட்டு குதரப்பட்டாலும், இந்த தேசத்தில் எங்களுடைய உரிமைகள் அத்தனையும் மறுக்கப்பட்டாலும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பட்டி தொட்டி எங்கும் சென்று சந்து சந்துகளாய் சென்று இளைஞர்களை அழிவுபடுத்தக்கூடிய கூட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோமே. நாங்களா தேச விரோதிகள்? நாங்களா இந்த சமுதாயத்தினுடைய துரோகிகள்? நாங்களா இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிப்பாட்டியவர்கள்? நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டிலே இருக்கிற எந்த இளைஞனும் வழிகட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் தெளிவாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உடல், பொருள், ஆவி, நேரம் அனைத்தையும் தியாகம் செய்தாவது, அனைத்தையும் அர்ப்பணித்தாவது இந்த தேசத்திலே உள்ள மக்கள் நல்வழிக்கு வர வேண்டும் என்று அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் பள்ளிவாசல்களுக்கு வந்து பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்தப்படுகிறதே, அந்த உரையில் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? புகைப்பிடிக்காதே, மது குடிக்காதே, புறம் பேசாதே, கோல் சொல்லாதே, பெற்றோர்களை நோவினை செய்யாதே, அண்டை அயலவர்களுக்கு துன்பங்கள் தராதே, பிறர் பசித்திருக்க நீ மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடாதே, யாராவது உன்னிடத்தில் நான் ஏழை, நான் பாடை, என்னிடத்திலே காசு இல்லை, நான் யாசகம் கேட்கிறேன் என்று பிச்சை கேட்க வந்தால் அவனை விரட்டி விடாதே. இதுதான் ஏன் சொல்லுது எங்க பள்ளிவாசல்? இதுதான் சொல்லுது எங்க பள்ளிவாசல். இதுதான் சொல்லுது என்ன நாங்கள் கெடுதி செய்து விட்டோம் இந்த நாட்டிற்கு, என்ன நாங்கள் மோசடி செய்து விட்டோம் இந்த நாட்டிற்கு.
நாங்கள் என்ன வட்டி கடைகள் நடத்தி உன்னுடைய வீட்டில இருக்கிற சட்டி பானை அண்டா எல்லாத்தையும் அடகிற்கு வைத்துக் கொண்டு வட்டிக்கு கொடுத்து விட்டு வட்டி கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தம் உனக்கு வரும்போது உன்னுடைய வீட்டில இருக்கிற எல்லாத்தையும் அபகரித்துக் கொண்டு நான் குஜராத்திற்கு கொண்டு போய் விட்டேனா, ராஜஸ்தானுக்கு கொண்டு போய் விட்டேனா? என்னங்க செஞ்சாய் சமுதாயத்துறை சார்ந்தவன்? வட்டி வாங்க கூடாதுங்கிறான், வரதட்சணை கொடுக்க கூடாதுங்கிறான், வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் முற்போக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்கள், எங்களை போன்றவருடைய ஜமாத்துக்கள், அது முஸ்லிம் சமுதாயமாகவே இருந்தாலும், வரதட்சணை வாங்கி ஒரு திருமணம் நடத்தினால் அந்த திருமணத்திற்கு நாங்கள் பங்கு பெற மாட்டோம், அந்த திருமணம் நடத்தப்பட எங்களுடைய பதிவேடுகளை தரமாட்டோம் என்று சொல்லுகிறோமே, நாங்கள் இந்த நாட்டிற்கு எந்த வகையில் குறை செய்து விட்டோம், குந்தகம் விளைவித்து விட்டோம்? எதுவும் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நல்லதுதான். இந்த நாடு எங்களை வஞ்சித்த போதும், இந்த தேசம் எங்களை வஞ்சித்த போதும், இந்த அரசாங்கம் அன்றாடம் எங்களை அஞ்சுறுத்திய போதும், நாட்டிலே உள்ள மக்கள் மழை இல்லாமல் வாடிய பொழுது இதே சமுதாயத்திலே மழை வேண்டி பிரார்த்தனை செய்தவர்கள் நாங்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் சமுதாய மக்களே. அதான் சொன்ன, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தேச விரோதிகள் என்று பட்டம் சுமத்தப்படுகிறோம், தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகிறோம், பயங்கரவாதிகள் என்று குற்றம் சுமத்தப்படுகிறோம், சாந்தியையும் சமாதானத்தையும் போதித்துக் கொண்டிருக்கும் போது நாட்டிற்கு உண்மையாக இருக்கீர்கள் என்று ஒவ்வொரு மேடைகளையும் நாங்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை பார்த்து இந்த தேசமும் இந்த தேசத்திலே இருக்கிற சிலரும் வேண்டுமென்றே பொய்ப்பிரச்சாரம் செய்த போது கூட, இந்த தேசத்தின் மக்கள் மழையோடு வாழ வேண்டும், இந்த தேசத்தின் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இந்த தேசத்தின் மக்கள் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று வீதிக்கு வீதி மைதானம் பிடித்து மழை வேண்டி தொழுகை நடத்தியவர்கள் நாங்கள் தான் என்பதை இந்த சமுதாயத்தினர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மழை என்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதா? மழை என்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதா? நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், இதே சென்னையை பெருவெள்ளம் தாங்கிய போது, இதே சென்னையை பெரும்பெள்ளம் பதம் பார்த்த போது, சுனாமி ஆரம்பித்து சென்ற வருடம் வரை உங்களுக்காக உழைத்தவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா? உங்களுக்காக ஓடுகாடி வந்தவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா? இதே பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் கூட விஷக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு செத்து போனானே, இந்த சமுதாயத்திற்கு அவன் செய்த சேவை இல்லையா? அது என்னங்க செஞ்சிட்டோம் இந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கு எதிராக? என்ன செய்து விட்டோம் இந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கு விரோதமாக? ஒவ்வொருத்தனும் ஏன் இதே சென்னையில தான் அவன் குடும்பம் இருக்கு, அவன் முண்டாட்டி பிள்ளைய பார்க்காம, அவன் வேலை வெட்டிக்கு போகாம, அஞ்சா அன்றாடம் காட்சிகள் எல்லாரும் கடையில வேலை பார்க்கிறவன், இரும்பு கடையில வேலை பார்க்கிறவன், மார்க்கெட்டிலே கடை வைத்து நடத்தி கொண்டிருப்பவன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு பள்ளி வாசல்களும் தனது மரக்கதவுகளை அல்ல என் சகோதரா, தன் மனக்கதவுகளை திறந்து உன்னை உள்ள விட்டானா இல்லையா? இதெல்லாம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இந்த நாடு இவர்களை அங்கீகரித்து விடும் என்பதனாலா? இரட்டை குடியுரிமை இந்த நாடு குடித்து விடும் என்பதனாலா? இந்த ஈமான் என்பது அவனிடத்திலே இருப்பதனால். கைருன்னாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ், இந்த மக்களுக்கு அதிகம் பயனுள்ளவன் தான் மக்களில் சிறந்தவன் என்று இந்த ஈமான், இந்த இறை நம்பிக்கை சொன்னதனால், உனக்கு விரும்பியதையே உன் சகோதரனுக்கும் நீ விரும்பு என்று இந்த இறை நம்பிக்கை சொன்னதனால், தேவையில் உள்ள ஒருவனுக்கு நீ உதவி செய்தால் இறைவன் உன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்வான் என்று இந்த ஈமான் சொன்னதனால், இந்த உலகத்திலே பசியோடு இருப்பவனுக்கு நீ உணவு கொடுத்தால் மரணத்திற்கு பிறகு இறைவன் உனக்கு உணவு கொடுப்பான் என்று இந்த ஈமான் சொன்னதனால், ஆடையின்றி நிற்கிற ஒருவனுக்கு நீ ஆடை வாங்கி கொடுத்தால் மறுமையில் மறுமை நாளில் மரணித்ததற்கு பிறகு உனக்கு அந்த படைத்தவன் ஆடை கொடுப்பான் என்பதனால், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து இந்த தேசத்தின் நலனுக்காக, இந்த நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடோடி உதவி செய்ததை தவிர, இந்த தேசத்தின் முற்போக்குவாதிகளாக கடுங்கோட்பாட்டுவாதிகளாக பார்க்கப்படுகிற முஸ்லிம்கள் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏமாற்றி இருப்போமா? உங்களை யாராவது ஒரு முஸ்லீம் ஏமாற்றி விட்டான் என்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எந்த பள்ளிவாசலுக்கு வேண்டுமானாலும் அவர் ஒரு விண்ணப்பம் கொடுத்து பாருங்கள், ஒரே வாரத்தில் அவனை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து உங்கள் உரிமையை வாங்கி தரக்கூடிய ஒரு மாபெரும் பல்கலைக்கழகங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பள்ளிவாசல் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். சும்மா பள்ளிவாசல் எதுக்கு கட்டி வச்சிருக்கிறோம்? இதே ரமதான் மாதத்திலே முஸ்லிம்கள் காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் சுமார் ஒரு மாத காலம் குறைந்தபட்சம் 13 மணி நேரம் அல்லது 14 மணி நேரம் தியாகம் செய்தார்களே, எது அவர்களை தியாகம் செய்ய வைத்தது? சும்மா இருந்துட முடியுமா? ஒரு நாளைக்கு நீங்கள் காலை உணவை 3 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள் சகோதரர்களே, தெரியும் இந்த நோன்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகமும் அர்ப்பணிப்போம். ஒரே ஒரு நாள் சேஞ்ச் பண்ணி பாருங்க, பிரயாணத்திற்கு செல்கிறேன் அல்லது நான் விமானத்திற்கு போகிறேன் என்பதற்காக ஒரு நாள் உணவு பழக்க வழக்கத்தை உணவு நேரத்தை மாற்றினால் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு மாதம் ஒருவன் தன்னுடைய டயட்டுகளை மாற்றுகிறான், ஒரு மாதம் தியாகம் செய்யறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற 6ஆம் கிளாஸ் பையன், 5ஆம் கிளாஸ் பையன் பள்ளிக்கூட மூட்டையை சுமந்து கொண்டு அதே ரமதான் அல்லாத காலங்களில் அவனுக்கு எப்படி ஸ்கூலோ அதே மாதிரிதான் இந்த நாள்லயும் ஸ்கூலு.
ரமதான் அல்லாத காலங்களில் போய் எப்படி இவர் கடை திறக்கணுமோ அதே மாதிரி இப்பவும் போய் கடை திறக்கணும். இஸ்லாமிய நாடுகள் போல, அரபு நாடுகள் போல, நோன்பு காலங்களுக்கு என்ன, இந்தியா எங்களுக்கு சலுகையா தருகிறது. எந்த சலுகையும் அனுபவிக்காம ஒருத்தன் பட்டினியோட தாகத்தோட 14 மணி நேரம் ஒரு மாசம் ஃபுல்லா ஒருத்தன் தியாகம் பண்றாரு. அந்த தியாகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எப்படி ஒருத்தனால பண்ண முடியும் என்றால், இந்த ஈமான் அவனிடத்தில் இருப்பதனால் தான். இந்த உலகம் ஒரு நாள் முடிந்து போய்விடும், ஆனால் நான் முடிந்து போய்விட மாட்டேன். இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற உண்மை அவனுக்கு தெரிந்ததனால் அந்த உண்மையின் பின்னால் அவன் ஓடுகிறான். இதே ரமலானுடைய மாதங்களில் நாட்டினுடைய இறையாண்மையையும் தேசத்தினுடைய ஒற்றுமையையும் நிலைநாட்டுகிற விதத்தில் ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் கஞ்சிகள் போட்டு விநியோகிக்கப்படுகிறதே. முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் எத்தனை பேருக்கு அன்பா என்ற கஞ்சிகள் விநியோகிக்கப்படுகிறது. இதை விட சர்வதேச சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் இந்த உலகத்திலே காட்டிவிட முடியுமா? இதை விட சர்வதேச சகோதரத்துவத்திற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நீங்கள் காட்டிவிட முடியுமா? நீ எந்த இனம், நீ எந்த வர்க்கம், நீ எந்த நிறம் என்கிற எந்த கேள்வியும் அந்த பள்ளிவாசலுக்குள் வராது. மாலை நேரம் 5 மணி ஆகிவிட்டால் 5:30 மணி ஆகிவிட்டால் கஞ்சி வாங்குவதற்கு பாத்திரத்தோடு என் அருமை சகோதர சகோதரிகள், என் முஸ்லீம் இல்லாத நண்பர்கள் அணிவகுக்கிறீர்களே, உங்களை இன்முகத்தோடு வரவேற்றத்தானே அந்த 5 கஞ்சிகள் தரப்படுகிறது. ஏது தரப்படுகிறது என்றால், நாங்கள் மனிதர்களை பார்க்கிறோம், மனங்களை பார்க்கிறோம், மனிதநேயத்தை பார்க்கிறோம், மனிதாபிமானத்தை பார்க்கிறோம், மனித புனிதத்தை பார்க்கிறோம். இப்படி மனிதநேயத்தோடு நாங்கள் பார்க்கிறோம் என்றால் எங்களுடைய இந்த பார்வைக்கு பின்னால் ஒளிந்திருப்பது இந்த ஈமான் என்பதனால் தான் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அந்த ஈமானை ஒரு காலம் இழக்க மாட்டோம் என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலம் இழக்க மாட்டோம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், நாங்கள் இருகூறாக அறுத்து போடப்பட்டாலும் சரி, எங்கள் இறைவனுக்கு நாங்கள் அடிமை என்கிற அந்த தத்துவத்திலிருந்து இம்மி அளவு கூட நாங்கள் பின்வாங்கிவிட மாட்டோம். காரணம், நான் இறைவனுக்கு அடிமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மனிதராக என்னால் வாழ முடியும், ஒரு நல்ல மகனாக என்னால் இருக்க முடியும், ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியும், ஒரு நல்ல தந்தையாக இருக்க முடியும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த சேவகனாக இருக்க முடியும். இப்படி இரண்டு சகோதரர்களே, ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசக்கு வரை, தியாகத்தை மட்டுமே தன்னகத்தை கொண்டிருக்கிற, அர்ப்பணிப்பை மட்டுமே தன்னகத்தை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் தயவு செய்து நீங்கள் தூற்றுவிடாதீர்கள். நீங்கள் போற்றாவிட்டாலும் பரவாயில்லை, தூற்றுவிடாதீர்கள். இவ்வளவு நேரம் தொண்டை கிடைய நாங்கள் கத்தியதற்குண்டான அடிப்படை காரணமே இந்த மார்க்கத்தை நீங்கள் மின்முகத்தோடு படிக்க வேண்டும். இது ஒரு மனமாற்ற முயற்சி அல்ல, இது ஒரு மனமாற்ற முயற்சி. எங்களுடைய முன்னோர்கள் எப்படி அவர்களுடைய மனங்கள் மாறியதோ, இந்த சமுதாயத்துடைய அறிவு சீலர்கள் என்று சொல்லப்பட்ட தந்தை பெரியாருடைய தாசனாக இருந்த அப்துல்லா பெரியார் தாசன் போன்ற அந்த அறிவாளிகளை எல்லாம் எப்படி மாற்றியதோ, அதே போன்று உங்களுடைய மனங்களும் ஒருங்கிணைக்கப்படும் பட வேண்டும். உங்களுடைய மனங்களும் கடவுளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை சித்தாந்தத்தின் பக்கம் நீங்களும் செல்ல வேண்டும் என்கிற அந்த அடிமன ஆழத்தில் இருக்கக்கூடிய கவலையின் வெளிப்பாடுதான் இவ்வளவு நேரம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, இஸ்லாம் என்பது ஒரு காலம் யாரையும் விரோதியாக பார்க்க சொல்லவில்லை, இஸ்லாம் ஒரு காலம் யாரையும் எதிரியாக பார்க்க சொல்லவில்லை. மாறாக இஸ்லாம் போதிப்பதெல்லாம் மனிதநேயம், இஸ்லாம் போதிப்பதெல்லாம் சகோதரத்துவம், இஸ்லாம் போதிப்பதெல்லாம் சாந்தியும் சமாதானமும். அப்படி சாந்தியும் சமாதானமும் நிலவக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழ்வதற்குண்டான நல்ல பாக்கியத்தை வல்லரகமான அனைவருக்கும் தர வேண்டும். இன்னும் நான் பேசுவதற்கு நிறைய கருத்துக்கள் இருந்தாலும், கேட்பதற்குண்டான ஆவல் உங்களுக்கு நிறைய இருந்தாலும், எனக்கு பின்பு மார்க்கறிஞர் ஒருவர் சீரிய பல கருத்துக்களை தரவிருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். யாழ்லா எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்வதற்குண்டான பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி மிகுந்த சிரமத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரருக்கு நான் பிரத்யேகமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ